ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீதி கதை குள்ள நரியும் முரசும். குள்ள நரிகள்லாம் இயல்பாவே ரொம்ப ரகசியமா ஒளிஞ்சு வாழும். அதே சமயத்துல ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட கோழைகள். சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயந்துடும். ஒரு காட்டுல சின்ன அப்படின்ற ஒரு குள்ள நரி இந்த குணங்களுக்கு மாறுபட்டதில்லை. சின்ன எப்பவுமே ரொம்ப பயந்தபடியே இருக்கும். அதனால சின்னாவோட மனைவி கூட அதை ரொம்ப கோபத்தோட அடிச்சு விரட்டிடும். இதனால சின்னாவுக்கு வீடே கிடையாது. இதனால சின்ன வேற இடம் இல்லாம அந்த காட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துதான். சின்ன சத்தம் கேட்டா கூட அதோட உடம்பு ரொம்ப நடுங்கிடுமா. இதனால சின்ன சரியா உணவு சாப்பிடாம தூங்காம இருந்து வந்தது. இப்படி குள்ள நரி அந்த காட்டுல சமீபத்துல நடந்த ஒரு போராட்டம் நடந்த இடத்துக்கு போச்சு. திடீர்னு பார்த்தா அந்த நரிக்கு விசித்திரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதாவது ஒரு உருமுற சத்தம் மாதிரி கேட்டுச்சு. அந்த மாதிரி சத்தத்தை இது வரைக்கும் அந்த நரி கேட்டதே கிடையாது. அந்த சத்தம் சிங்கமோ இல்லை புலியோ இல்லை கர்ஜிக்கிற ஒரு குரலாகவும் இல்லை, யானை பிளிறதாகவும் அந்த சத்தம் இல்லை, நாய்கள் வந்து குலைக்கிற சத்தமாகவும் அந்த இல்லை. இதனால சின்னாக்கு ரொம்பவே பயம் அதிகமாயிடுச்சு. இருந்தாலும் சின்ன தன்னோட பயத்தெல்லாம் உள்ளேயே வச்சுட்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சுது. அங்கே போய் பார்த்தா ஒரு வேறுபட்ட வித்தியாசமான ஒரு பொருள் தரையில் கடந்ததை பார்த்துது. மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து அந்த பொருள் கிட்ட போச்சு. அங்கே போய் நின்றுக்கிட்டு தன்னோட வாலை ஆட்டிக்கிட்டே இருந்தது. நரியோட வால் அந்த பொருள் மேலே பட்டதும் ஒரு இனிமையான ஒலி கேட்டது. அந்த இனிமையான ஒலியை கேட்டதும் சின்னாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்து போச்சு. அந்த கீழே இருந்த பொருள் ஒரு முரசு. அது மேலே நின்று ஆட ஆரம்பிச்சுது சின்ன. நேரம் ஆக ஆக அதுக்கு ரொம்ப உற்சாகம் ஜாஸ்தியாகி அது மேலே ரொம்ப வேகமாக ஆட ஆரம்பித்ததுனால முதல்ல கேட்ட அந்த கர்ஜிக்கும் சத்தம் திரும்ப கேட்டுச்சு அந்த நரிக்கு. இதனால் சின்னாவோட அந்த பயம் பறந்தே போயிடுச்சு. தைரியமும் வந்துடுச்சு. அந்த முரசை தன்னோட வீட்டுக்கு உருட்டிட்டு போய் அது மேலே முன்னாடி மாதிரி ஏறி குதிச்சுட்டே இருந்தது. இதனால் ரொம்ப அதிகமான சத்தம் எழும்புச்சு. அதை கேட்ட சின்னாவோட மனைவி தன்னோட கணவருக்கு இப்போ தைரியம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு உற்சாகமாக சின்னாவை வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த நரிக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிச்சு. சின்ன நரியும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. இந்த கதையோட நீதி, பயம் கஷ்டத்தை கொடுக்கும், தைரியம் பலனை கொடுக்கும். கிச்சுக்காலம் சேனல் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.